அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ஷென்பா அவர்கள் எழுதிய நீயெனதின்னுயிர் நாவல், வாசிப்பது ஷென்பா பாலச்சந்திரன். அத்தியாயம் 53. விக்ரமின் டியூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட்டை அடையும் போதே அவனது உறவினர்கள் சிலர் அவர்களை வரவேற்க காத்திருந்தனர். காரில் இருந்து இறங்கிய வைஷாலிக்கு முன்பு அவர்களை பார்த்திருந்தது நினைவிலிருந்தும் என்ன உறவென்று தெரியவில்லை. வாமா என்றவர்களை பார்த்து உப்புக்கு சிரித்து வைத்தாள். ஆரத்தி எடுத்து இருவரையும் உள்ளே அழைத்துச் செல்ல வைஷாலி பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு வந்தாள். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த உறவினர்கள் இன்னொரு நாள் வருவதாக கூறிவிட்டு கிளம்பினர். விக்ரம் அவர்களை வழி அனுப்பி வைக்கச் சென்றுவிட வைஷாலி கலைநயத்துடன் இருந்த வீட்டை விழிகளால் அளந்தாள். சாதாரணமாகவே அழகாக இருந்த வீட்டை பூந்தோரணங்களும் அலங்காரங்களும் மேலும் அழகாக்கி காட்டியது. விசாலமான ஹால், டைனிங், சமையலறை, கச்சிதமான பூஜை அறை, ஒரு படுக்கையறை, இன்னொன்று மினி ஹோம் தியேட்டர் அறை என்று கீழ்த்தளத்தில் அமைந்திருந்தன. ஹாலை ஒட்டியிருந்த நீண்ட பால்கனியில் நின்றாள். படபடவென அவளது புடவை தலைப்பை பறக்கவிட்டு அவளை உரசி சென்றது காற்று. வாகன இறைச்சல் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்க அதை அனுபவித்தபடி நின்றிருந்தவள் கதவை திறந்து மூடும் சப்தம் கேட்டு ஹாலுக்கு வந்தாள். ஓ, இங்கே இருக்கியா? வீடு எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா என்றபடி அவள் அருகில் வந்து நின்றான் விக்ரம். பிடிச்சிருக்கு என்றாள் சிறுமுருவலுடன். அவளது மலர்ந்த முகத்தை பார்த்தே அகம் மகிழ்ந்து போனான் அவன். உனக்கு முக்கியமான ரெண்டு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணுமே என்றவன் மணிஷ்பாய் இதராயே என்று அழைத்தான். 50 வயது மதிக்கத்தக்க ஒருவரும் அவரை விட 4-5 வயது மூத்தவராக தோன்றிய ஒரு பெண்மணியும் வந்தனர். இவர்தான் மணிஷ். நம்ம வீட்டு பொறுப்பு, வெளிவேலை எல்லாத்தையும் இதுவரைக்கும் இவர் தான் பார்த்துட்ருக்கார். இனி உன்னோட மேற்பார்வையில் பார்த்துப்பார். இவங்க சுனிதா தீதி, மணிஷோட அக்கா. நம்ம வீட்டில் சமையல் டிபார்ட்மெண்ட் இவங்க தான் என்றவன் இவங்க தான் என்னோட மனைவி வைஷாலி என்று ஒருவருக்கொருவரை அறிமுகப்படுத்தி வைத்தான். ரெண்டு பேருமே ரொம்ப ரிலையபிள். மொத்த வீட்டையும் இவங்க பொறுப்பில் விட்டுட்டு போறேன்னா பார்த்துக்கோ. நம்ம அனுமதி இல்லாமல் மேலே வரமாட்டாங்க என்றான். அவன் சொல்வதையெல்லாம் காது கொடுத்து கவனமாக கேட்டுக்கொண்டாள். சார், டின்னர் ரெடியாக இருக்கு, வந்தால் சாப்பிடலாம் என்றார் சுனிதா. தோ ஒரு 10 நிமிஷம் என்றவனது மொபைல் ஒலிக்க, ஷாலு மேலே ரைட் சைட் ரூம், உன்னோட பொருள் எல்லாம் அங்கே இருக்குது என்று சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்தான். பேசி முடித்துவிட்டு நிதானமாக அறைக்குள் வந்தவன் திடுக்கிட்டு போனான். சட்டென திரும்பி வைஷாலியை பார்க்க அவள் கலவரமான முகபாவத்துடன் நின்றிருந்தாள். மணீஷ் என்று உரக்க குரல் கொடுத்தான். சார் என்று பவ்யமாக வந்து நின்றார் அவர். என்ன இதெல்லாம் என்றபடி அறையின் அலங்காரத்தையும் பூக்குடைகளையும் சுட்டி காட்டி கேட்டான். அம்மா ஃபோன் பண்ணாங்க சார், உங்கள் உறவுக்காரங்க தான் என்றார் சற்று எரிச்சலுடன். முதல்ல இதையெல்லாம் இங்கிருந்து கிளியர் பண்ணுங்க என்றான். அடுத்த 2 நிமிடங்களில் அங்கிருந்த பூக்குடைகள் அகற்றப்பட வைஷாலியின் அருகில் சென்றான். அவளது முகத்திலிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவனால். சாரி ஷாலு, எனக்கு எதுவும் ரியலி சாரி, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது என்று இறங்கிய குரலில் பேசினான். பரவாயில்ல என்றவளதும் குரலும் இணக்கமாகவே இருக்க விக்ரம் சற்று நிம்மதியானான். நீ ரெஃப்ரெஷ் ஆக, நான் இதோ வரேன் என்றபடி ஃபோனுடன் வெளியேறினான். அவன் செல்லும் வேகத்தை பார்த்தே இன்று தன் மாமியாருக்கு மண்டகப்படி என்பது புரிய தனது வேலையை பார்க்கலானாள். சற்று நேரத்தில் உள்ளே வந்த விக்ரம் வார்ட்ரோபை திறந்தான். ஒரு நிமிஷம், இங்கே என்னோட அறை எது என்றாள். டவலை எடுத்துக்கொண்டு திரும்பியவன் என்ன என்றான் கண்கள் இடுங்க. அவனுக்கு சரியாக கேட்கவில்லையோ என்று நீ என்னோட அறை எதுன்னு கேட்டேன் என்று சற்று சப்தமாக கேட்டாள். எதுக்கு கேட்குற என்றான் முறைப்பாக. என் ட்ரெஸ்ஸை அடுக்கணும்னு வார்ட்ரோப்பை திறந்தேன், அப்போ தான் இது உங்கள் அறைன்னு தெரிஞ்சுது. என் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கவும் இது என்னோட அறைன்னு நினச்சிட்டேன் என்று புன்னகைத்தாள். இரு கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தவன் நிறைய சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கா என்றான் கிண்டலாக. இது என்ன சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேள்வி என்று நினைத்தவள் பார்ப்பேன், புக்ஸும் படிப்பேன் என்றால் இலகுவான குரலில். அதான் இப்படி ஒரு கேள்வி கேட்குற என்று கடுக்கடுத்தவன். கஷ்டப்பட்டு உன்னை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது, நீ ஒரு அறையிலும் நான் ஒரு அறையிலும் உட்கார்ந்து சுற்றி இருக்கிற 4 சுவத்தையும் பார்க்கறதுக்காகவா என்றான் கடுப்புடன். விரிந்த இமைகளை சற்றும் அசைக்காமல் அவனை பார்த்தாள். இது என் அறை, இனி உன்னோட அறையும், அதாவது நம்ம 2 பேரோட அறையும் இதுதான், புரிஞ்சுதா என்றான் உறுதியான குரலில். செய்வதறியாமல் பாவமாக நின்றாள் அவள். லெஃப்ட் சைடில் இருக்கிற வார்ட்ரோபை நீ யூஸ் பண்ணிக்க, இப்போ கீழே போ, நாளைக்கு அந்த வேலையை செய்யலாம், நான் வந்துடுறேன் என்றவன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான்.
வைஷாலிக்கு எங்கேயாவது போய் முட்டிக்கொள்ளலாம் போலிருந்தது. தேவையா உனக்கு என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள். சற்று நேரத்திற்கு முன்பு தனக்காக யோசித்தவன் நிமிடத்தில் மாறிய அதிசயத்தை ஜீரணிக்க முடியாமல் தவித்தாள். என்னோட அறை எது என்று கேட்டதற்கே இப்படி உருட்டு மிருட்டுகிறவன். இன்னும் நான் சொல்ல நினைப்பதை சொன்னால் என்ன செய்வான்? செய்வது பிறகு இருக்கட்டும். முதலில் விஷயத்தை காது கொடுத்து கேட்பானா என்பதே அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. சுவையான இரவு உணவு கூட அவளுக்கு ருசிக்கவில்லை. சுனிதாவை பாராட்டியபடியே சாப்பிட்டு கொண்டிருந்த விக்ரமின் கவனம் எல்லாம் மனைவியின் மீதே இருந்தது. உணவை முடித்து கொண்டு அறைக்கு வந்தவன், நீ தூங்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன் என்றவன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு தனது அறையோடு ஒட்டியிருந்த மற்றொரு அறைக்குள் சென்றான். விட்டால் போதும் என்று நினைத்தவளாக படுக்கையில் விழுந்த வைஷாலி உடல் விரைவாக தூங்கி போனாள். வேலைகளை முடித்துவிட்டு வந்தவன் விளக்கை கூட அணைக்காமல் குளிரால் தன்னை குறுக்கி கொண்டு அசந்து தூங்கும் மனைவியை இமைக்காமல் பார்த்தான். அருகிலிருந்த கம்பளியை இழுத்து கழுத்து வரை மூடிவிட அந்த கதவகத்தப்பை உணர்ந்தவளாக அதை கைகளோடு சேர்த்து சுருட்டி கழுத்துக்கடியில் வைத்தபடி மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். தனி ரூம் வேண்மா உனக்கு? ஆனாலும் இத்தனை ஏத்தமாகாதுடி என்று நினைத்ததில் சிரித்து கொண்டவன் விளக்கை அணைத்துவிட்டு படுத்தான். இப்போதைக்கு அவளது அருகாமையே அவனுக்கு பெரும் ஆறுதலாக இருக்க வெகு நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உறங்கினான் விக்ரம். அத்தியாயம் 54. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வைஷாலிக்கு எங்கேயோ தொலைபேசி ஒலிப்பது போன்ற உணர்வு. அப்பா, ஃபோன் யாராவது எடுங்களேன் என்று நினைத்தாள். விடாமல் ஒலிக்கும் தொலைபேசியை தூக்கி போட்டு உடைக்க வேண்டும் போலிருந்தது. சிரமத்துடன் போர்வையை விலக்கியவள் கண்களை திறக்காமலேயே கைகளால் துழாவி ரிசீவரை எடுத்து ஹலோ என்றாள் சோம்பலுடன். மேடம், 10:00, இன்னும் துயில் கலையலையா உங்களுக்கு? கிண்டலாக கேட்டான் விக்ரம். என்னது என்று அலறி அடித்து கொண்டு எழுந்தவள் அவனை தேடினாள். அவன் இல்லை என்றதும் அடுத்து கடிகாரத்தை பார்த்தாள். நான் காலையில் 7:00 ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன், இப்போ உனக்கு டைம் என்னன்னு பார்க்கணுமா? அப்படியே திரும்பி பின்னால பார் என்றான். திரும்பியவள் அப்போது தான் 8:00 நெருங்கி கொண்டிருப்பதை கண்டதும் என்று பெருமூச்சு விட்டாள். நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? அப்படியே போய் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து தூங்கு. அதுக்கு தான் எழுப்பினேன், ஈவினிங் சீக்கிரம் வர பார்க்குறேன். சரி என்றாள் மெதுவாக. பை என்று ஃபோனை வைத்தான். இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லவே இல்லையே என்று நினைத்தபடியே ரிசீவரை வைத்துவிட்டு சலிப்புடன் கட்டிலிலிருந்து இறங்கினாள். குளித்து முடித்து சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்தவள் சிறிது நேரம் பால்கனியில் அமர்ந்திருந்தாள். தேவிகாவும் செந்தளிரும் ஒருவர் பின் ஒருவராக ஃபோன் செய்ய அவர்களிடம் பேசி முடித்த போது 11:00. பெட்டியில் இருந்த துணிகளை அடுக்க வார்ட்ரோபை திறந்தவள் மலைத்து நின்றாள். மேலிருந்து கீழ் வரை ஒரு பக்கம் முழுவதும் கண்களை உறுத்தாத பலவிதமான நிறங்களில் அழகழகான டிசைன்களில் புடவைகள், சுடிதார்கள் என்று பிரித்து அடுக்கப்பட்டிருந்தன. சற்று நேரம் அவற்றையே பார்த்தாள். பின்பு காலியாக இருந்த மற்றொரு பக்கத்தில் கொண்டு வந்திருந்த உடைகளை அடுக்கி முடித்தாள். நேரம் ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்க வேறு என்ன செய்வதென தெரியவில்லை. சமைக்கவாவது செய்யலாம் என்று நினைத்து சென்றபோது சுனிதா எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். வைஷாலிக்கு சப்பென்றாகிவிட மெல்ல அவரிடம் பேச்சு கொடுத்தாள். அவரும் தனது குடும்பத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வேலையை பார்த்தார். சுனிதா தனது கதைகளை சொல்லி முடித்த நேரத்தில் அழைப்பு மணி ஒலிக்க, நீங்கருங்க தீதி, நான் பார்க்குறேன் என்றபடி கதவை திறக்க சென்றாள். வாசலில் நின்றிருந்த விக்ரமை கண்டதும் அனிச்சை செயலாக அவளது முகம் மலர, ஈவினிங் தான் வருவேன்னு சொன்னீங்க என்றாள் சிரிப்புடன். அப்படி சொன்னதால தானே இப்படி ஒரு ரியாக்ஷனை உன் முகத்தில் பார்க்க முடியுது என்றவன் அவளது மூக்கை நிமிட்டிவிட்டு சென்றான். சட்டென பின்னால் திரும்பி பார்த்தபடி மூக்கை தடவி விட்டு கொண்டாள். இங்கே இருக்கவங்களுக்கு இங்கிதம் தெரியும் என்று அவளது காதருகில் சொல்லிவிட்டு தங்கள் அறையை நோக்கி சென்றான். அறைக்கு சென்றவன் அவனாக கீழே வருவான் என அவள் நினைத்து கொண்டிருக்க 10 நிமிடமாகியும் அவன் வருவது போல தெரியவில்லை. இருப்பு கொள்ளாமல் எழுந்து அறையை நோக்கி நடந்தாள். கதவை தட்டியதும் வாஷாலு என்று அவனது அனுமதி கிடைக்க உள்ளே நுழைந்தாள். கட்டிலில் தலையணையை நிமிர்த்தி வைத்து சாய்ந்து அமர்ந்திருந்தான். உடலை இறுக்கி பிடித்த மணியனுடன் அமர்ந்திருந்தவனை கண்டதும் அவளுக்கு சற்று படபடப்பாக இருந்தது. அவனை நேராக பார்க்காமல் சாப்பிட வரீங்களா என்றாள். கைக்கடிகாரத்தை பார்த்தவன், டைம் ஆகலையே, அதோட இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு சிலரை கூப்பிட்டுருக்கேன் என்றான். அப்படியா, முதலையே சொல்லியிருந்தா ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சுருக்கலாமே. சரி, நான் போய் பார்க்குறேன் என்றாள். அதெல்லாம் தீதிக்கிட்ட சொல்லிட்டேன் என்றபடி டிவி சேனல்களை மாற்றிக்கொண்டிருந்தான். வைஷாலிக்கு உள்ளுக்குள் கடுகடுவென வந்தது. வீட்டில் வேலை செய்பவரிடம் சொல்வதை என்னிடம் சொல்லக்கூடாதா என்று மனத்திற்குள் ஆற்றாமை வர விறுவிறுவென அறையிலிருந்து வெளியேறினாள்.
கையில் இருந்த ரிமோட்டை கீழே வைத்துவிட்டு புன்னகையுடன் கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தான் விக்ரம். காலிங் பெல் சப்தம் கேட்டதும் சமையலறைக்குள் அசையாமல் நின்றிருந்தாள் அவள். சிறிது நேர இடைவெளியில் மீண்டும் ஒலிக்க வேறு வழியில்லாமல் சென்று கதவை திறந்தவள் மணிகண்டனையும் தியாவையும் கண்டவளுக்கு வியப்பிலும் ஆச்சரியத்திலும் விரிகள் விரிய, வாங்க மாமா என்றவள் தியா குட்டி என்றபடி குழந்தையை அள்ளி எடுத்துக்கொண்டாள். அப்போதுதான் அவருக்கு பின்னால் நின்றிருந்த ஜோதியை கவனித்தாள். முகத்தை லேசாகச் சுருக்கியவள் வா ஜோதி என்று அழைத்துவிட்டு குழந்தையுடன் உள்ளே சென்றாள். குழந்தையுடன் சிரித்த முகமாக நின்றிருந்த மனைவியை பார்த்தபடி வந்தான் விக்ரம். பரஸ்பர நல விசாரிப்புகள் நிகழ குழந்தையுடன் சமையலறைக்குள் சென்றாள் வைஷாலி. பிஸ்கட் ஒன்றை கையில் கொடுத்துவிட்டு ஸ்வீட்டை தட்டில் எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள். அத்தை பாப்பாக்கு என்று தனக்கொரு ஸ்வீட்டை கேட்டது குழந்தை. என் தங்கத்துக்கு இல்லாததா என்றவள் ஒரு துண்டை கொடுத்துவிட்டு கன்னத்தில் முத்தமிட்டு நிமிர்ந்த போது அங்கே ஜோதியை கண்டதும் தன் வேலையில் கவனமானாள். நீ இன்னும் என் மேலே கோபமாக இருக்கேன்னு தெரியும். ப்ளீஸ் டி, எனக்கு நீ மட்டும்தான் ஃப்ரெண்ட். உன்னோட மனசை நான் காயப்படுத்தியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் வைஷு. கண்ணீருடன் தோழியின் தோளை பற்றி அவள் மீதே சாய்ந்து கொண்டாள் ஜோதி. தோழியின் பாசத்தின் முன்னால் தனது கோபத்தை தொடர முடியாத வைஷாலி சோ என்ற அழைப்புடன் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அதன் பிறகு தோழிகள் இருவரும் மென்குரலில் பேசிக்கொண்டனர். குழந்தையின் மழலையில் சிறிது நேரம் அனைவரும் தங்களை மறந்திருந்தனர். பின்னர் மதிய உணவு முடிய சாவதானமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். மணிகண்டனுக்கு பகலில் சற்று ஓய்வெடுப்பது வழக்கம் என்பதால் அவருக்கு விருந்தினர் அறை ஒன்றை ஒதுக்கி கொடுத்தாள் வைஷாலி. விக்ரமிடம் விளையாடி கொண்டிருந்தாள் தியா. தோழியிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் அவ்வப்போது குழந்தையின் சிரிப்பொலையில் ஈர்க்கப்பட்டு திரும்பி பார்த்தாள் வைஷாலி. குழந்தையின் செயல்கள் அனைத்துமே பார்க்க அதிசயமும் ஆச்சரியமுமாக இருந்தது அவளுக்கு. அதிலும் தன்னிடம் வேலை செய்பவர்களை விரல் நுனியில் ஆட்டி வைத்தபடி கோட்சுட்டுடன் கம்பீரமாக உலா வரும் விக்ரம் தானும் குழந்தையுடன் குழந்தையாக மாறி விளையாடுவதை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தாள். தனது பேச்சுக்கு வைஷாலியிடமிருந்து எந்தவிதமான பதிலும் வராததை உணர்ந்து திரும்பி அவளை பார்த்தாள் ஜோதி. அவளது கவனமெல்லாம் விக்ரமின் மீதே இருப்பதை அறிந்து மெல்ல புன்னகைத்தாள். சிறிது நேரம் அவளையே கண்காணித்து கொண்டிருந்து விட்டு இதோ வரேன் வைஷு என்றபடி தனது மொபைலை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தனிமை கொடுத்து விலகிச் சென்றாள் அவள். தியாவுடன் பேசிக்கொண்டே திரும்பிய விக்ரம் தங்களையே பார்த்து கொண்டிருந்த வைஷாலியை பார்த்து என்ன என்பது போல புருவத்தை உயர்த்தி கேட்டான். அவளுக்கு படபடவென வர வேகமாக ஒன்றுமில்லை என தலையாட்டினாள். சிறு முறுவலுடன் தோளில் அமர்த்திருந்த குழந்தையுடன் அவளை நெருங்கி அமர அவள் விலகி அமர முயன்றாள். ஆனால் விக்ரமின் தோளில் அமர்ந்தபடி வைஷாலியின் கழுத்தை வளைத்து இழுத்து ஆசையுடன் அவளது தலை மீது தனது தலையை சாய்த்து கொண்டாள் தியா குட்டி. முகத்துடன் முகம் புரசும் அளவிற்கு அவ்வளவு நெருக்கத்தில் அவனது முகத்தை பார்க்கும் துணிவில்லாமல் நெஞ்சம் படபடவென அடித்து கொண்டது அவளுக்கு. அவளது அவஸ்தையை பார்த்தவன் கொஞ்ச நேரம் இப்படி வந்து உட்காருங்க தியா என்று குழந்தையை இறக்கி மடியில் இருத்தி கொண்டான். மேடம் இவ்வளோ நேரம் விளையாடுறீங்களே, தூக்கம் வரலையா என்றபடி கன்னத்தை பிடித்து ஆட்டினான். இருபுறமும் தலையை வேகமாக ஆட்டினாள் குட்டிப்பெண். மாமா தியா மேலே தொடணும் என்று தலைக்கு மேல் தூக்கச் சொல்லி வற்புறுத்தினாள். ஓ ஆனால் மாமா ரொம்ப டயர்ட் என்றான் அவன் கவலையுடன். தியா என்று அவனது நெஞ்சில் அடிக்க வலிக்குதே என்று அவன் போலியாக அலற குழந்தைக்கு உற்சாகம் பொங்கியது. அந்த விளையாட்டும் தன்னுடன் சளைக்காமல் விளையாடும் மாமாவையும் அவளுக்கு பிடித்துவிட மாமா மாமா என்று அவனை கொஞ்சி தீர்த்தாள். ஆரம்பத்தில் அனைத்தையும் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த வைஷாலிக்கு குழந்தையின் மாமா என்ற அழைப்பு அவளது அடிமனத்தை அசைத்தது. அவளையும் அறியாமல் ராகவின் நினைவில் தொண்டைக்குழி அடைக்க விழிகளில் கண்ணீர் பெருகியது. கணவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்து அவனை நேருக்கு நேர் பார்க்கும் தைரியம் இல்லாமல் வேகமாக எழுந்து தங்கள் அறையை நோக்கி விரைந்தாள். மீண்டும் அவள் கீழே இறங்கி வரும்போது மணிகண்டன் எழுந்து வந்திருந்தான். வெளியே சாதாரணமாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் குற்ற உணர்வுடனேயே நடமாடிக்கொண்டிருந்தாள் வைஷாலி. அவர்கள் கிளம்பி சென்ற பின்னர் விக்ரம் அலுவலக வேலையில் அமர்ந்துவிட சுனிதாவுடன் சேர்ந்து இரவு உணவை தயாரித்து கொண்டிருந்தாள் வைஷாலி. விக்ரம் லேப்டாப்பை மூடிவிட்டு கழுத்தை தடவியபடி அலுவலக அறையில் அமர்ந்திருக்க வைஷாலி கதவை தட்டி சாப்பிட வரீங்களா என்றாள். என்றவன் வைஷாலி கொஞ்சம் இரு, உன் கூட பேசணும் என்றபடி எழுந்து வந்து அவளது கரத்தை பற்றி தங்கள் அறைக்கு அழைத்து சென்றான். வைஷாலியை சோஃபாவில் அமர வைத்துவிட்டு இன்னொரு சோஃபாவை இழுத்து போட்டு அவள் எதிரில் அமர்ந்தான். அவளது கைகளை தனது கரங்களுக்குள் பிடித்து கொண்டு பரிவுடன் அவளை பார்த்தான். ஷாலு
என ஆழ்ந்த குரலில் அழைத்தவன், உனக்கு என்ன குழப்பம்? ரெண்டு நாளாக என்கிட்ட என்னவோ பேசணும்னு நினைக்கிற, ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கிற. சொல்லுடா என்றான். வைஷாலி துடிப்பும் தவிப்புமாக அமர்ந்திருந்தாள். இத்தனை நாட்களாக பேச வேண்டும் என்று மனத்தில் உருப்போட்ட வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்க முடியாமல் தடுமாறினாள். பேச வாய்ப்பில்லாத போதெல்லாம் அவன் மீது கோபப்பட்டவள் இப்போது அவனே கேட்கும்போது அதை எப்படி சொல்வதென்று புரியாமல் குழம்பினாள். என்னவென்று சொல்வது? இன்னும் தன் மனத்திலிருந்து ராகவின் நினைவுகளை முழுமையாக மறையவில்லை என்றா? என் வாழ்வில் உனக்கான இடத்தை இதுவரை துரும்பளவும் கொடுக்கவில்லை என்றா? நிமிர்ந்து அவனது முகத்தை பார்த்தாள். கனிவு பொங்கும் கண்களுடன் ஆதரவாக பற்றிய கரங்களுமாக தன்னை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவனது பார்வை அவளது மனத்தை கலங்க வைத்தன. விக்ரம், நடுக்கத்துடன் ஒலித்தது அவளது குரல். அவள் மனத்தில் இருப்பதை அவளாக சொல்ல வேண்டும் என்று ஓர் அழுத்தமான பார்வையுடன் அமைதி காத்தான். என் மனசில் இருக்கும் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இப்போ அதை உங்கள் முகத்தை பார்த்து சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை. என் வாயால் சொல்லணும்னு தான் நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கும் புரியுது. ப்ளீஸ் விக்ரம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எல்லாத்துக்குமே என்றாள் அழுகையோடு. சலனமே இல்லாமல் அவளை பார்த்தான். எனக்கு இருந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸோடு தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். அப்புறம்தான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டோமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட கல்யாணத்துக்கு முன்னாலே பேசணும்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணத்தன்னைக்கு ஜோதி உங்கள் கூட பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன், கேட்டேன். எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்கன்னு கோபம் வந்துச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் உங்களால் தானே இதெல்லாம் நடக்குதுன்னு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் எல்லாமே சீமாக்காவை பற்றி தெரியும் வரைக்கும் தான். அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசினதுக்கு பிறகு எல்லோருமே என்னோட நல்லதுக்காக யோசிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுது. நடக்கிறதை ஏற்றுக்க தயாரானேன். அப்பவும் உங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் என்று தயக்கத்துடன் அவனது முகத்தை பார்த்தாள். அதுவரை அவளது முகத்தை பார்த்தபடி அமைதியாக இருந்தவன் பக்கென சிரித்தான். ஏய், நானும் மனுஷன்தான். அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க தெரியாதவன் இல்லை, ஓகே என்றான். அவனது இலகுவான பேச்சில் சற்று தெம்பு வர, என்னை கிண்டல் பண்ணுறீங்க என்றால் குற்றம் சாட்டும் குரலில். இல்லடா என்றவன் அவளது முகத்தை தன் கைகளில் தாங்கி அவளது கண்களை ஊடுருவினான். ஐ லவ் யூ ஷாலு என்று தன் மொத்த காதலையும் குரலில் தேக்கி அவளிடம் சொன்னான். வைஷாலியின் கண்களில் வழிந்த கண்ணீரை இரு விரல்களாலும் துடைத்தான். உன் நிலைமை புரியாமல் இல்லை. எனக்கும் உன்கிட்ட நிறைய பேசணும், ஆனால் அதுக்கான நேரமும் காலமும் எனக்கு இருக்குது. முதல்ல நீ உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு வா. காத்துட்ருப்பேன். காமம் இல்லாத காதல் இல்லை, ஆனால் கட்டுப்படுத்த முடியாத காமத்தில் காதலே இல்லை. என்னோட முதல் தேவை உன்னோட மனசு, மனசு மட்டுமே என்று அழுந்த சொன்னான். ஆத்மார்த்தமாக அவன் பேசிய வார்த்தைகள் அவளது உயிர் வரை சென்று தாக்க, விக்ரம் என்ற அழைப்புடன் அவனது தோளில் சாய்ந்தாள் கண்ணீருடன். ஆதரவாக அவளது முதுகை தட்டி கொடுத்தவன், என்னடா சாப்பிட கூப்பிட வந்தோம், பேசணும்னு சொன்னான். பேசணும், அதோடு முடிஞ்சதுன்னு எழுந்து போய் வீட்டுக்காரனுக்கு பசிக்குமேன்னு டின்னரை எடுத்து வைக்காம ஹாயாக அவன் தோளில் சாஞ்சிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க என்று அதட்டும் குரலில் அவன் சொல்ல, படக்கென நிமிர்ந்து அமர்ந்தாள். ஒலித்த குரலுக்கும் முகத்தில் தெரிந்த குறும்பு புன்னகைக்கும் சம்பந்தமில்லாமல் அமர்ந்திருந்தவனை விழியங்களை பார்த்தாள். என்ன லுக்கு என்றான் கேலியாக. அது என இழுத்தவள் விலகி நின்றாள். போய் டிஃபன் எடுத்து வச்சுட்டு என்னை கூப்பிடு என்று அதிகாரமாக சொன்னான். என்று அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு தலையாட்டியவள், உங்கள் மிரட்டலில் நான் ரொம்பவே பயந்துட்டேன் என்று நடங்குவது போல சொல்லிவிட்டு வெவ்வ வெவ என்று அவனை கிண்டல் செய்தாள். உன்னு என்றபடி வேகமாக அவன் எழ அருகில் இருந்த குஷனை எடுத்து அவன் மீது வீசிவிட்டு அவள் கீழே ஓடினாள். சிரிப்புடன் தலையை கோதிக்கொண்டான் விக்ரம். விக்ரமின் அணுகுமுறையும் ஆதரவான அவனது செயல்களும் வைஷாலியின் மனத்தில் சிறிது சிறிதாக மாற்றங்களை ஏற்படுத்தின. ஆனாலும் அவளால் எல்லா நேரத்திலும் அப்படியே இருக்க முடியவில்லை. சமயங்களில் அவனது அருகாமை அவளுக்கு சங்கடத்தையும் அவஸ்தையையும் கொடுத்தாலும் பல நேரங்களில் அவற்றை மனப்பூர்வமாக ரசித்தாள். அன்னையின் வற்புறுத்தலுக்காக எப்போதாவது கோவிலுக்கு செல்பவன் அவளுக்காக வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக்கி கொண்டான். மஞ்சள் பூசிய முகத்துடன் தளர பின்னிய கூந்தலில் மல்லிகை சரத்தை சூட்டிக்கொண்டு பட்டுப்புடவை சரசரக்க வருபவளை பார்வையாலேயே மனத்தில் நிரப்பிக் கொள்வான். அவளுடன் செலவழிக்கும் அந்த சிறிது நேர இன்பத்தை இழக்க மனமில்லாமலேயே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையையும் ஆவலுடன் எதிர்பார்க்க துவங்கினான்.
அவளும் இப்போதெல்லாம் அவனுடன் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவது, அலுவலக வேளையில் அவனுக்கு உதவுவது என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடன் செலவழிக்கும் நேரத்தை அதிகரித்து கொண்டாள். அவனுக்காக பார்த்து பார்த்து சமைப்பதும் உடனிருந்து பரிமாறுவதுமாக அவனுடன் இயல்பாக பழக ஆரம்பித்தாள். ஒரு மாத காலம் ஓடிய வேகமே தெரியவில்லை. தங்கள் மனவாழ்க்கை எதிர்பார்த்த அளவிற்கு அவ்வளவு கடினமானதாக இல்லை என்று இருவருமே எண்ணிக்கொண்டனர். நடுவில் ஒருமுறை சங்கரனும் தேவிகாவும் வந்து 2 நாட்கள் தங்கிச் சென்றனர். மகளது நடவடிக்கைகள் அனைத்தும் திருப்தியாக இருக்க பெற்றவர்கள் மனநிறைவுடன் கிளம்பினர். இருவருமாக ஒருமுறை ரத்னகிரி சென்று வந்தனர். சீமாவுடன் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கொண்டாள். அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தவன் ஷாலு என்று அவளை 4 முறை அழைத்து விட்டான். "திதி, இதை கொஞ்சம் அடிப்பிடக்காம கிளறிட்டிருங்க, வந்துன்றேன்" என்றவள் வேகமாக அறைக்கு ஓடினாள். ஃபோனில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தவன் அவள் வருவதை கண்டதும் ஃபோனை ஒரு கையால் மூடியபடி, "எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? இந்த ஷார்ட் பட்டன் பிஞ்சு வந்துருச்சு, வேற தச்சு விடு" என்றான் தமிழில். "கொடுங்க, நீங்க வேற ஷர்ட்டை போடுங்க" என்றவள் ஊசி நூலுடன் வந்தாள். "மாற்ற நேரம் பேர் தான் மாற்றிருக்க மாட்டேனா, அப்படியே தை" என்றவன் ஃபோனில் பேச ஆரம்பிக்க பட்டனுடன் அவன் அருகில் சென்றாள். என்னதான் அவனுடன் சகஜமாக பேச முடிந்தாலும் இன்னும் அவனது அருகாமை அவளது கவனத்தை அலைக்கழிக்கத்தான் செய்தன. ஒரு நிமிடத்தில் முடிய வேண்டிய வேலை அவளது தடுமாற்றத்தால் 3 நிமிடங்களுக்கு இழுத்தது. அவசரம் அவசரம் என்று கத்தியவன் கூட அவளை துரிதப்படுத்தாமல் அமைதியாக இருந்தான். மனசில் பெரிய பாடி பில்டர் நினப்பு என்று முனகிக் கொண்டே வேலையை முடித்தவள் நுணுவை கத்தரித்து விட்டு நகர்ந்தவளை, "ஹேய், எதுக்கு இப்படி அப்பப்போ வாய்க்குள்ளேயே முனகிற?" என்றான். "இந்த சட்டை எப்போ எடுத்தது? நீங்கள் +2 படிக்கும்போதா? இவ்வளோ இறுக்கி பிடிச்சா பட்டன் பிய்யாமல் என்ன ஆகும்?" என்றாள் கேள்விக்கு. "ஆமாம், ரொம்ப அவசியமான கேள்வி. கோட்டுக்குள்ளே போடுற சட்டையை லூசாவாக போட்டுட்டு போவாங்க?" என்றபடி கோட்டை மாட்டிக்கொண்டு பிரீஃப் கேஸுடன் கிளம்பினான். அறுந்து விழுந்த பட்டனை தேடி பார்த்து கிடைக்காமல் கீழே இறங்கி சென்றாள். ஆனால் மறுநாள் அவனது பேண்ட் பாக்கெட்டிலேயே அது கிடைத்த போது அவன் மீது செல்ல கோபம் எழ அவனது செயலை நினைத்து சிரித்தபடி பட்டனை தூக்கி போட்டாள். மாலை அலுவலகத்தில் இருந்து வந்தவன் "ஷாலு" என்று அழைத்தான். "என்ன, இப்போ கஃப் பட்டன் நறந்து போச்சா?" என்று கிண்டலாக கேட்டாள். போலியாக அவளை முறைத்தவன் கோட் பாக்கெட்டிலிருந்து 2 ஃப்ளைட் டிக்கெட்டை எடுத்து நீட்டினான். கேள்வியுடன் வாங்கி பார்த்தவள் "ஐயோ, மால்தீவ்ஸ்!" என்று ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாள். 2 நாட்களுக்கு முன்னால் அவளுக்கு மால்தீவ் சென்று வர வேண்டும் என்று ஆசை இருந்ததாகவும் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பயணம் போக முடியாமல் போனதாகவும் சொன்னதை நினைவு வைத்து இந்த ஏற்பாட்டை செய்திருந்தான். சந்தோஷத்துடன் "தேங்க்யூ" என்றாள். அவளது சந்தோஷ பூமுகத்தை புன்னகையுடன் பார்த்தான். 55 மனத்தை மயக்கும் பச்சை வண்ண கடலில் மிதக்கும் கப்பல்களைப் போன்று ஆங்காங்கே சிதறியிருந்த நீல நிற தீவுகளை வெண்ணிற மணல் நுரை ததும்பி அணைத்திருப்பதைப் போல பார்க்கவே அழகாக இருந்தது மாலத்தீவ். அதை ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்திருந்த வைஷாலி குதூகலத்துடன் பார்த்து கொண்டிருக்க சிறிது சிறிதாக விமானம் தரையிறங்க ஆரம்பித்தது. விமானத்தில் இருந்து இறங்கும் போதே சிறு தூரலாக பன்னீர் தூவி வருணன் அவர்களை ஆனந்தத்துடன் வரவேற்றான். "நல்ல வெயில் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, பாருங்க நம்ம வரோம்னு வருண பகவானை வரவேற்க வந்துட்டார்" என்றாள். "அவர் இப்போ மட்டுமா வர்றார்? அடிக்கடி சொல்லாம கொல்லாம இங்கே வருவார். வா, அவர் வேகமாக வரத்துக்குள்ள ஏர்போர்ட் உள்ளே போவோம்" என்று அவளுடன் விமான நிலையத்திற்குள் நுழைந்தான். 20 அடி தூரத்தில் பறந்து விரிந்து கண்களுக்கு இதமாக காட்சியளித்து கொண்டிருந்தாள் கடலண்ணை. விமான நிலையமே ஒரு குட்டி தீவுதான். தங்கள் செக்கிங்கை முடித்து கொண்டு உடமைகளுடன் வெளியே வந்தவர்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த அனந்த்ரா தீவிற்கு கிளம்பினர். தீவில் இறங்கியதுமே அவர்களது பாரம்பரிய இசைக்கருவியை வாசித்தும் பாட்டு பாடியும் வந்தவர்களை வரவேற்றனர். அவை அனைத்தையும் தனது ஹேண்டிகேமில் பதிவு செய்து கொண்டாள் வைஷாலி. வழக்கமான வேலைகள் முடிய அவளை அழைத்து கொண்டு அங்கு நின்றிருந்த பேட்டரி கார் ஒன்றை நோக்கி நடந்தான். முதலில் குதூகலத்துடன் அமர்ந்திருந்தவள் எதிரில் தெரிந்த பாலத்தை கண்டதும் "கடவுளே!" என்று உரக்கச் சொன்னாள். அந்த பாலம் மொத்தத்தில் 5 அடி அகலம் மட்டுமே இருந்தது. பயத்தில் சற்று அவனை நெருங்கி அமர்ந்தவள் "முருகா முருகா" என்று முணுமுணுத்தாள். "நியாயமா நீ விக்ரம் விக்ரம்னு என்ன தான் கூப்பிடணும்? கண்ணுக்கே தெரியாத கடவுளை நம்புற, உன் பக்கத்திலேயே இருக்கிற என்ன நம்ப மாட்டேங்கிற" என்று பெருமூச்சு விட்டவனை தவிப்புடன் பார்த்தாள். அதற்குள் அவர்களது ரிசார்ட் வந்திருக்க, "ஹே, விளையாட்டுக்கு தான் சொன்னேன், வா" என்று அவளை உள்ளே அழைத்து சென்றான். முன்னால் பெரிய ஹால், அதையடுத்து விசாலமான படுக்கையறை. அங்கிருந்தே கடலை பார்க்கும் வண்ணம் கண்ணாடி சுவர் அமைத்திருந்தனர். டெக்கியிலிருந்து கடலில் இறங்கிச் செல்ல படிக்கட்டும் இருந்தது.
அரங்கை சுற்றி பார்த்தவளது முகம் திருப்தியை வெளிப்படுத்த அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள். முகத்தை கழுவிட்டு தயாராகு, டீ ஒர்க் கொண்டு வர சொல்லியிருக்கேன், வந்ததும் சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் போய் வருவோம் என்றான். இருவரும் முகத்தை கழுவிக்கொண்டு பின்னாலிருந்த டெக்கில் அமர்ந்து கடலை ரசித்தபடி டீயை ருசித்து கொண்டிருந்தனர். குழுகுழு என்ற காற்று மேனியை வருட அந்த இதமான சூழல் மனத்திற்கு மிகவும் தெம்பை கொடுப்பது போல் இருந்தது. இயற்கையை ரசித்தபடி இருந்த இருவரின் மீதும் பன்னீர் தூவலாக விழுந்த மழை சில நொடிகளில் படபடவென பொழிய ஆரம்பிக்க அறைக்குள் ஓடி வந்தனர். என்ன சாலு, மழை இப்படி நம்ம பிளானை சொத்தப்பிடுச்சு என்றான் விக்ரம். வெளியே போய் மழையில் மாட்டிக்காம இருந்துமே, அது வரைக்கும் சந்தோஷம். இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே, நீ கொஞ்ச நேரம் டிவி பாரு, கொஞ்சம் வெயிலே இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன் என்றவன் லேப்டாப்பில் மூழ்கிவிட்டான். வைஷாலிக்கு டிவி பார்க்க பிடிக்கவில்லை. சிறிது நேரம் மழையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது சிறிதாக இருள் கவிழ ஆரம்பிக்க மழையும் வலுக்க ஆரம்பித்தது. அவர்கள் இருக்கும் இடத்தை தவிர கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருள் சூழ்ந்திருந்தது. பகலில் கண்களை கவர்ந்த அழகு இப்போது லேசான அச்சத்தையும் புதுவித அனுபவத்தையும் தந்தன. அதுவரை நிர்மலமாக இருந்த கடல் காற்றின் வேகத்தில் மெல்ல ஆர்ப்பரிக்க துவங்கியது. அலைகள் சீறி எழ பயத்துடன் வேகமாக உள்ளே வந்து கதவை மூடினாள் வைஷாலி. முன்னரையில் வீடியோ சாட்டிங்கில் இருந்தவனை எட்டி பார்த்தாள். அவன் தீவிரமாக யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான். மணி 8 நெருங்கியிருக்க ஃபோன் செய்து இரவு உணவை அறைக்கே வரவழைத்தான். சாட்டிங்கை முடித்த பின்பும் அவன் லேப்டாப்பில் எதையோ ஆராய்ந்து கொண்டிருந்தான். விக்ரம், இப்போ எழுந்து வரப்போறீங்களா இல்லையா என்றாள் கோபத்துடன். என்று திரும்பியவன், சாரிம்மா டைம் ஆகிடுச்சுல, இதை வரேன் என்றபடி எழுந்து வந்தான். உணவை முடித்து கொண்டு மீண்டும் லேப்டாப்பின் முன்னால் சென்று அமர்ந்தவனை கண்ட வைஷாலி வேகமாக சென்று லேப்டாப்பை எடுத்துக்கொள்ள என்ன என்பதைப் போல அவளை பார்த்தான். எனக்கு வர்ற கோபத்துக்கு இதை அப்படியே தூக்கி கடலில் போட்டிருப்பேன் என்றாள் மிரட்டலாக. கால் மேல் கால் போட்டு நன்கு சாய்ந்து அமர்ந்தவன் எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்தான். எதுக்கு இப்படி பார்க்குறீங்க, செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? செய்வேன். இதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? வீட்டிலேருந்தே இதை செய்ய வேண்டியது தானே? புன்னகைத்தவன் இப்போ என்ன செய்யணும் என்று கேட்டான். எனக்கு வெட்டு வெட்டுன்னு இருக்குது, என்கிட்ட பேசுங்க என்றபடி அவன் அருகில் அமர்ந்தாள். பேசணும், அவ்வளோதானே? நான் பேசிடுவேன், ஆனால் அது உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்றபடி இழுத்தான். அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அவனது பார்வையில் லேசாக முகம் சிவந்தவள், அப்படி பிடிக்கலனா நானே சொல்கிறேன் என்றாள் நாணத்துடன். நிச்சயமாக சொல்ல மாட்டேன், ஏன்னா உனக்கு பிடிக்காததை நான் பேச போகிறதில்லையே என்றபடி அவளது கரத்தை தனது கரத்துடன் பிணைத்து கொண்டான். கைகள் பிணைந்திருக்க தோளோடு தோல் உரச அவனது நெருக்கமான அருகாமையால் வெட்கத்தில் அவளது இமைகள் தாழ்ந்தன. விக்ரமின் மனத்தில் சந்தோஷ சாரல் அடித்தது. பிடிச்சிருக்கா? மென்மையாக அவளது காதருகில் பேசினான். எது? கேட்பதற்குள் நான் வறண்டு போனது அவளுக்கு. இந்த ஊர்தான். ஏ, நீ என்ன நினைச்ச என்றான் கேலியாக. சட்டென விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தாள். குறும்பு சிரிப்பில் கண்கள் மின்ன என்று புருவம் உயர்த்தி கண்களை சிமிட்ட அந்த சிரிப்பில் கொஞ்சம் மயங்கித்தான் போனாள். அதே உணர்வுடன் பிடிச்சிருக்கு என்றாள். அவனும் எதை என்று அவளை மேலும் சீண்டினான். நீங்கள் சொன்ன இதே ஊரைத்தான் என்று கடுப்புடன் சொன்னவள் அவனிடமிருந்து விலக முயன்றாள். அவள் விலகாதபடி இழுத்து பிடித்து, இன்னைக்கு என்னாச்சு மகாராணிக்கு, இப்படி டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் கோபம் வருது என்றான். நீங்கள் பண்ணுற அழும்புக்கு கோபம் வராமல் உங்களை அப்படியே என்றவள் வார்த்தைகளின் அர்த்தம் வேறு விதமாக போவதை நினைத்து தயக்கத்துடன் அவனை பார்த்தாள். அப்படியே என்றபடி காதலுடன் அவளை பார்த்தவன் அவளது கரத்தை உயர்த்தி மென்மையாக முத்தமிட வைஷாலி திகைத்து போனாள். அவனிடமிருந்து கரத்தை இழுத்து கொள்ள முயல அவனோ வேண்டுமென்றே இறுக்கி பிடித்து விளையாடினான். அவளது முகம் மெல்ல மாற ஆரம்பித்தது. மற்றொரு கையால் அவளது தோளை வளைத்து தன் அருகில் அவன் இழுக்க அந்நேரத்தில் அவனது மொபைல் ஒலித்தது. உங்கள் ஃபோன் என்றால் திணறலாக. கேட்குது என்றபடியே அவளது முகத்தை நெருங்க முயன்றவன் அவளது கைகளின் நடுக்கத்தை உணர்ந்து அவளை கூர்ந்து பார்த்தான். அழுந்த மூடியிருந்த அவளது இமைகள் அலைப்புறுதலுடன் அசைந்து கொண்டிருக்க மெதுவாக அவளிடமிருந்து விலகினான். ஃபோனை எடுத்துக்கொண்டு அறையில் இருந்து வெளியேறியவன் தன்னை சற்று ஆசுவாசப்படுத்தி கொள்ள போராடினான். அதற்குள் அவனுக்கு வந்த அழைப்பும் நின்று போயிருந்தது. ஆழ மூச்செடுத்து அவசரப்படாதே என்று மீண்டும் மீண்டும் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான்.
அரைவாசலில் நின்று அவனை பார்த்த வைஷாலிக்கு ஆயாசமாக இருந்தது. எல்லாம் புரிந்தும் நான் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றேன்? விக்ரமின் உணர்ச்சிகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றேனே. என் நிலையை உணர்ந்து எத்தனை கண்ணியமாக விலகிவிட்டான் என்று கலங்கினாள். விக்ரம் என மெல்ல அழைத்தாள். என்ன ஷாலு என்று புன்னகையுடன் தன்னை திரும்பி பார்த்தவனை கட்டிக்கொண்டு ஓவென அழவேண்டும் போலிருந்தது அவளுக்கு. ஆனாலும் ஏதோ ஒன்று அவளை தடுக்க, சாரி என்றாள் இறங்கிய குரலில். ஹே மை ஸ்வீட் ஹார்ட், நான் தான் சாரி சொல்லணும். உனக்கான டைம் கொடுக்குறேன்னு சொன்னதை மீறிட்டேன். வெரி வெரி சாரி. இனி என்னிடமிருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் உனக்கு வராது, ஓகே என்றான். என்று தலையசைத்தவளுக்கு அவன் மீது பொங்கிய நேசத்தை அவளது உள்ள போராட்டம் உணரவிடாமல் தடுத்துவிட்டது. தனது தவிப்பை தவறாக எண்ணாமல் புரிந்து கொண்டானே என்ற எண்ணத்துடன் தேங்க்யூ என்று ஆத்மார்த்தமாக புன்னகைத்தாள். தட்ஸ் குட் என்றவன் புன்னகைக்க அவளும் அதில் இணைந்து கொண்டாள். மீண்டும் அவனது மொபைல் விடாமல் ஒலிக்க சீமா என்று அவளிடம் சொல்லிவிட்டு ஹலோ என்றபடி ஸ்பீக்கர் மோடை ஆன் செய்தான். என்ன கரடின்னு திட்டினதானே என்று சிரிப்புடனே ஆரம்பித்தாள் சீமா. பரவாயில்லையே, கரெக்டாக சொல்லிட்டிய கரடி என்று கேலியாக சொன்னவன் வைஷாலியை பார்த்து கண்களை சிமிட்டினான். பதிலுக்கு புன்னகைத்தவள் அங்கிருந்த இருக்கையில் அமர சிறிது நேரம் பேசிய விக்ரம் பின்பு ஃபோனை வைஷாலியிடம் கொடுத்தான். அவள் ஹலோ என்றதுதான் தாமதம். ஹனிமூன் போகிற அளவுக்கு வந்திருக்கு, என்னிடம் சொல்லவே இல்லை நீ என்று குற்றப்பத்திரிகை வாசித்தவள் வைஷாலியை இடையே பேசவிடவே இல்லை. அவள் எதுவும் சொல்ல முடியாமல் தவிப்புடன் கணவனை பார்த்தாள். அவளது நிலையை உணர்ந்தவனாக ஃபோனை வாங்கி கொண்டான் விக்ரம். அம்மா தெய்வமே, நாங்கள் தூங்கணும், ஃபோனை வைக்கிறியா என்றான். உனக்கு தூக்கம் வருதா விக்ரம் என்று எதையும் அறியாமல் சீமா கிண்டலில் இறங்க அவன் வைஷாலியை பார்த்தான். அவளது நிலை இருதலை கொள்ளி எறும்பை போலிருந்தது. ஏய் முதல்ல ஃபோனை வை, குட் நைட் என்று சொல்லிவிட்டு ஃபோனை அணைத்தான். அவள் அமைதியாக இருக்க, வைஷாலி நேரமாகுது போய் படு, காலையில் நேரத்தோடு கிளம்பணும் என்றான். சரி என்றவள் நீங்கள் என்றாள். கொஞ்ச நேரத்தில் வரேன் என்று ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்தவன் உறக்கம் வராமல் புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். அவளோ அவனது நினைவுகளுடன் மனத்திற்குள் போராடியபடி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள்.